இந்த உலகம் தோன்றிய அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்பிக்கை என்ற அச்சாணியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது வழிகாட்டிகள் நமது புராணங்களும் இதிகாசங்களும் தான். இவை பொழுதுபோக்கிற்காக எழுதப்பட்ட நாவல்கள் அல்ல, மனிதனுக்கு நம்பிக்கையையும் நல்லொழுக்கத்தையும் உண்டாக்க உருவானவை. புராணத்தில் குழந்தையாக கோகுலத்தில் வளர்ந்து கொண்டிருந்த கண்ணனை கொல்ல காளிங்கன் என்னும் அரக்கனை ஏவிவிட்டான் கம்சன். அந்த காளிங்கன் என்னும் அரக்கன் பாம்பு உருவில் யமுனை நதியில் காத்திருந்தான். அவனை அடையாளம் கண்டு கொண்ட கண்ணன் அவன் தலை மீது ஏறி நடனமாடியே கொன்றான். சாகும் நேரத்தில் மனித உருவெடுத்து மன்னிப்பு கேட்ட காளிங்கன் தான் நினைத்த நேரத்தில் எந்த உருவத்தையும் எடுக்கும் வரத்தை வேண்டினான். கருணைக்கடலாகிய கண்ணன் அவன் கேட்ட வரத்தை அருளினார். இப்படி எந்த உருவத்தையும் நினைத்த நேரத்தில் எடுக்கும் வரம் பெற்ற காளிங்கனின் வம்ச வழியில் வந்த ஒரு இச்சாதாரி பாம்பின் கதைதான் இது. Thank you.
தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்து. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். நான் என்னப்பா பெருசா பண்ணிட்டேன். ஆமா, கழுகு பாம்பத்தா வரட்டும்னு கேள்விப்பட்டிருக்கேன். மனுஷனான ஒண்ண வரட்டதே. அது என் விதி. என்ன சொல்ற? அதை நான் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஆமா, நீ யாரு? ஏன் இந்த காட்டுல இருக்க? நீ இங்கே இருக்கிறவன? உங்களுக்கு காடா தெரியற இந்த இடம் எனக்கு சொர்க்கமா தெரியும். இந்த காடு உனக்கு சொர்க்கமா? ஆமா, ஒரு ஆணுக்கு சொர்க்கம் அவன் காதலி இருக்கிறான் தானே. என் காதலி இங்கதான் இருக்க. அவளை தேடித்தான் வந்த. ஆமா, நீங்க? நான் பாம்புகளை பத்தி ஆராய்ச்சி பண்றேன். ஆராய்ச்சியா? ஆமா, மனுஷ ரூபம் எடுக்கிற இச்சாதாரி பாம்புகளை பத்தி நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா, அதை பத்தி விவரம் சேகரிக்கத்தான் இங்க வந்திருக்கேன். இச்சாதாரி பாம்புகளை பத்தி இதுவரையில் ஏதாவது விவரம் கிடைச்சதா? ஒரு பாம்பு 100 வருஷத்துக்கு மேல உயிரோட இருந்தா அது இஷ்டப்படுற மனுஷ ரூபத்தை எடுக்க முடியும்னு புஸ்தகத்துல படிச்சிருக்கேன். அவ்வளவுதான். உண்மைதான். ஆனா அந்த மாதிரி இச்சாதாரி பாம்புங்க 100,000-200,000 இருக்கும். 100 வருஷம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்புக்கு அந்த சக்தி கிடைக்கும். அதத்தான் இச்சாதாரி பாம்புன்னு சொல்லுவாங்க. சாதாரண பாம்புகளை பாக்குறதே கஷ்டம். இப்படிப்பட்ட அதிசய பாம்பை நாம எப்படி பார்க்க முடியும் சொல்லுங்க. என் உயிரை காப்பாத்தினவர் நீங்க. உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்ல போறேன். நாளைக்கு அமாவாசை. அந்த இச்சாதாரி பாம்பு தன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிற நாள். காதலனும் காதலியுமா இருந்த அவங்க கணவனும் மனைவியுமா ஆக போறாங்க. உண்மையாவா? ஆமா, நாளை ராத்திரி ஆண்நாகம் பெண்ணாகத்தை தேடிக்கிட்டு வரும். பெண்ணாகம் தண்ட மறந்து ஆனந்தமா ஆடும். அந்த ஆட்டத்தோட முடிவில தான் ரெண்டு பேரா இருந்த அவங்க ஒருத்தர் ஆக போறாங்க. அப்படியா? அந்த பாம்பை உங்களால காட்ட முடியுமா? என்னால உங்களுக்கு அதை காட்ட முடியாது. ஏன்னா அந்த இச்சாதாரி பாம்பே நான் தான். ஆமா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா.
நினைச்சா மனுஷ உருவெடுக்கும் அது மறுபடியும் நினைச்சா பாம்பா உருவெடுக்கும் சொன்னியே.